ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பிந்தி மசாலா பண்ணலான் இருக்கு. அதுக்கு தேவையானது ரெண்டு தக்காளி நறுக்கி இருக்கு, ஒரு கப்பு தயிர், சால்ட்டு, மஞ்சத்தூள், காரப்பொடி, பெருங்காயம், மல்லித்தூள், மிளகுத்தூள், வெங்காயம் வந்து மூணு கட் பண்ணி வச்சிருக்கு, பூண்டு வந்து கட் பண்ணி வச்சிருக்கு கொஞ்சம், அதில் போட்டு வதக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு, மசாலா பொருட்கள், வெண்டைக்காய், கொத்தமல்லி, கஸ்தூரி மேத்தி. இந்த தக்காளியை போட்டு இது அரைச்சி வச்சுக்கணும. முதல்ல ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கணும். ஹீட்டாகட்டும். பூண்டு இஞ்சிய நல்லா தட்டணும். இங்க பாருங்க, இதாட்டம் தட்டி வச்சுக்கணும். இப்ப ஆயில் காஞ்செடுத்து வெண்டைக்காய் போட்டு வதக்கணும். சால்ட்டு கொஞ்சம் போட்டு வதக்கிக்கணும். எப்பொழுதுமே காய் வதக்கிற போது சால்ட்டு போட்டு வதக்கினா சீக்கிரமாக வெந்துடும். ஆயில் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் வேணும்னா. அஞ்சு நிமிஷம் வதக்கணும் நல்லா. இது சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இப்போ இது கொஞ்சம் வெந்துவிட்டு வெண்டைக்காய் அதை வேற பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். திரும்ப அதை அந்த இழுப்பச்சட்டியே வச்சு ஆயில் ஊற்றிக்கணும். அப்புறம் பச்சை மிளகாய், பெருங்காயம், பெருங்காயத்தூள், மசாலா பொருட்கள், அதை போட்டு பார்த்துக்கணும். அப்புறம் அதில் ஆனியன் போடணும், பொடி பொடியாக நறுக்கி வச்சதில்ல அந்த ஆனியன், அதையும் நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் வதங்கட்டும், வதங்கினதும் காட்டுறேன். இப்போ இஞ்சி பூண்டு தட்டி வச்சோம்ல அதை போடணும். Thank you.
அப்புறம் இஞ்சி பூண்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சோம்ல அதை போடணும். அதை நல்லா பரப்பிக்கணும். அடுத்தது மிளகுத்தூள், காரப்பொடி, மஞ்சத்தூள், சால்ட், மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வாசனை நல்லா கமகமாங்கிறது பாருங்க. அதனால கொஞ்சம் ஸ்மெல் போனதும் அது வரையிலும் பரப்பிக்கணும். எடுத்து இப்ப தயிர் வச்சிருந்தோம்ல அதை ஊற்றிக்கணும். அதை நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் இந்த தக்காளிய அரைச்சி வச்சோம்ல அதை ஊத்திக்கணும். இதை நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி டைத்துல நீங்க செக் பண்ணிக்கலாம். உப்பு ஏதாவது வேணும்னா போட்டுக்கலாம், காரம் பத்தலைன்னா போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த கிரேவி வந்து வெண்டைக்காய் எத்தனை நீங்க நறுக்கி வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு கிரேவியை நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சுக்கணும். எங்களுக்கு உப்பு காரம் பத்தலை, அதனால கொஞ்சம் காரம் போட்டிருந்தோம். நீங்களும் அதே மாதிரி பண்ணிட்டு வேணும்னா போட்டுக்கலாம். குழந்தைங்க வெண்டைக்காய் சாப்பிடலான்னாக்கா இதாட்டம் கூட பண்ணி கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் பிரிஞ்சு வருது பாருங்க. இந்த மாதிரி டைத்துல தான் வெண்டைக்காயை போட்டு வதக்கணும். வெண்டைக்காயை போட்டாச்சு. அதை நல்லா வதக்கிக்கணும். வாட்டர் பத்தலைன்னா கொஞ்சம் ஊத்திக்கலாம். ஊற்றிட்டு ஏன்னா எனக்கு வாட்டர் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் ஊற்றிட்டு அதை நல்லா வதக்கிக்கணும். வெண்டைக்காய் கொஞ்சம் வேகணும்ல, ஆல்ரெடி வதக்கியிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு வெந்து கொடுத்தா நல்லது. வெண்டைக்காய் வந்து வேகலை, தண்ணி பத்தலைன்னா கொஞ்சோண்டு ஊற்றி 5 நிமிஷம் மூடி வச்சாக்க அது வெந்துடும். வெந்ததும் காட்டுறேன். இப்போ கொத்தமல்லி போடலாம். அது வெந்துடுத்து, அதனால கொத்தமல்லியை பொடி பொடியாக நறுக்கி போட்டால் வாசனையாகவும் இருக்கும், குழந்தைங்களும் சாப்பிடும், வயத்துக்கும் போகும். கொத்தமல்லி அவ்வளோ நல்லது.
கஸ்தூரி மேக்கி மேல தூவி விடணும். இங்க பாருங்க பிந்தி மசாலா ரெடி ஆயிடுது. இது சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், இட்லிக்கு தொட்டுக்கலாம், எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். குழந்தைகளுக்கும் இது ரொம்ப நல்ல டிஷ்ஷு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.